Hi friends, welcome back to Paiyan Kitchen. இனிக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கேன். இதெல்லாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டேன். இதுல 1/2 kg நான் மட்டன் எடுத்துக்கேன் இன்னைக்கு. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கேன். கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு இது ஒரு 5 விசில் மீடியம் फ्लेம்ல நல்லா வேக விடலாம். மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் 1/2 டேபிள்ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துக்கேன். இது எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துறலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கேன். நீங்க நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். இது கூட ஒரு காஞ்ச மிளகாயையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீடியம் फ्लेம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா mix பண்ண போறேன். கறி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இது மூடி வச்சு வேக விட்டுறலாம். அடுப்பு மீடியம் फ्लेம் இல்ல சிம்லயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன். கறியில ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக்க ஆகட்டும். இதல நாம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் தண்ணி சேர்த்து கறியை வந்து நல்லா வேக விடலாம். मटन தண்ணி வந்து நிறைய இருந்துச்சுனா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது மூடி வச்சு நல்லா குக்க பண்ணுங்க. நம்ம கறி வந்து கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ நல்லா மட்டன் வந்து சுருண்டு வந்திருச்சு. இதல கொஞ்சமா நான் கொத்தமல்லி சேர்த்துக்கறேன். இத அவ்ளோதான் mix பண்ணி விட்டு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.